பெரம்பலூர் கலெக்டராக இருக்கும் கிரேஜ் பச்சாவ் கடந்த ஜூலை மாதம் ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதிலிருந்து மாவட்டத்தில் உள்ள இரண்டாம் நிலை அதிகாரிகள் முதல் கடை நிலை ஊழியர்கள் வரை அனைவரையும் மதித்து பேசுவதில்லை என்றும் சர்வாதிகார போக்குடன் செயல்படுவது என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்தது. இந்நிலையில் நேற்று ஊரக வளர்ச்சி துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்ய சென்ற ஆட்சியர் அங்கிருந்து பணியாளர்களை அவமதிக்கும் விதமாக பலரது முன்னிலையில் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் செய்யாத தவறுக்காக இரண்டாம் நிலையில் உள்ள அதிகாரிகள் முதல் பணியாளர்கள் வரை பலருக்கு முறையான காரணமின்றி மெமோ கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் 300 மேற்பட்டவர்கள் இன்று மாவட்டம் முழுவதிலும் தங்களது பணிகளை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவை நேரில் சந்தித்து முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் சரியாக பணியாற்ற வேண்டும், நானும் இதுபோல தரக்குறைவாக நடத்த மாட்டேன் என்று ஆட்சியர் உறுதியளித்ததாகவும் ஆட்சியர் அவ்வாறு தெரிவித்ததால் தங்களது போராட்டம் வெற்றி பெற்றதாகவும் கூறி தர்ணாவை கைவிட்டு பணிக்கு திரும்புவதாக தெரிவித்தனர்.